Hi friends, welcome to Raji AB channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இட்லி ஃப்ரை அண்ட் மசாலா இட்லி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம தான் தானே பார்க்குறீங்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வானல்ல இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இட்லியை கியூப் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லியை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். அடுத்ததே மசாலா இட்லி செஞ்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனே கடுகு உளுத்தம்பருப்பு, 1 பெரிய சைஸ் ஆனியன் நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 3 இட்லியை கியூப் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூனு ஆம்சூர் மசாலா, 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள், எல்லாத்தையும் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூனே ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கொத்தமல்லி இலை போட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மசாலா இட்லி அண்டு இட்லி ஃப்ரை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.